கர்நாடகாவில் காதலிக்க மறுத்த இளம்பெண் மீது ஆசிட் வீசிவிட்டு தலைமறைவான இளைஞர் நாகேஷ் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் உள்ள ஆசிரமம் ஒன்றில் உள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து திருவண்ணாமலைக்கு வந்த கர்நாடக போலீசார் உள்ளூர் போலீஸ் உதவியுடன் ஆசிரமம் ஒன்றிலிருந்து அவரை கைது செய்தனர். இதனையடுத்து அவரை கர்நாடக மாநிலத்திற்கு அழைத்து சென்றபோது ஹெங்கேரி தொங்கு பாலம் அருகே குற்றவாளி நாகேஷ் போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றுள்ளார். அப்போது போலீசார் துப்பாக்கியால் சுட்டு நாகேஷை பிடித்தனர். இதில் காயமடைந்த அவரை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. இலங்கையில் புதிய அரசு அமைந்தாலும் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று போராட்டக்காரர்கள் அறிவித்துள்ளனர். இலங்கையின் புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றுக் கொண்டார். ஒருங்கிணைந்த அரசை அமைக்கும் பணியில் விக்ரமசிங்கே ஈடுபட்டுள்ள நிலையில் அரசுக்கு எதிராக போராடும் போராட்டக்காரர்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட போவது இல்லை என்று அறிவித்துள்ளனர். கொழும்பு நகர வீதிகளில் பதாகைகளை ஏந்தியபடி அரசுக்கு எதிராக பலர் போராடி வருகின்றனர்.